குறைந்தபட்ச ஆதரவு விலையில் விவசாயிகளிடமிருந்து விளைபொருட்களை கொள்முதல் செய்யப்படுவதில் மத்திய அரசு சாதனை படைத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் குடிமக்கள் எவரும் பசியால் வாடக்கூடாது என்பதே மத்திய அரசின் முதன்மை நோக்கம் என்றும் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இலவச உணவு தானிய திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தியதாக பிரதமர் குறிப்பிட்டார். பஞ்சாப் மாநிலத்தின் வளர்ச்சி நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் முக்கியம் வாய்ந்தது என்றும் அதனை நோக்கி மத்திய அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். மாநிலத்தில் உணவு பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டிய பிரதமர் ஆன்மீக துறவி ஸ்ரீ குரு ரவிதாசின் கொள்கைகளை பின்பற்றி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். एक समान समरस होकर रहे और जब ऐसा होगा तो स्वाभाविक रूप से रविदास जी प्रसन्न होंगे ही। ये संत रविदास जी ने कहा है। साथियों, सबका साथ सबका विकास के मंत्र उस मंत्र को चल लेकर के चल रही भाजपा का आदर्श भी संत रविदास जी के शब्दों से प्रेरणा लेकर के हम आगे बढ़ते हैं और इसलिए हमारी सरकार के लिए गरीब का कल्याण सर्वोपरि है।